வணக்கம், நான் உங்கள் தேவி செந்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கொமாயில் சிருஷ்டி செஞ்ச ஓரியோ டெசர்ட் வித்தவுட் ஃபயரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பிரெட்டு, பிஸ்கெட்டு, சர்க்கரை, ஒரு பவுல். இப்போ ஒரு பிஸ்கெட்லாம் எல்லா பிஸ்கட்டையும் எடுத்துகிட்டு க்ரீம் எடுத்து தனியாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கரையக்கூடாது. லைட்டாக தண்ணி, ஒரு ஸ்பூன் தண்ணி சர்க்கரை வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நம்ம நல்லா கையிலேயே பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பிரெட்டை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எந்த பவுல் வைக்க போகிறோமோ அந்த ஷேப்புக்கு பிஸ்கட்டை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இல்லை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பிரெட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் வந்துட்டு எடுத்து எடுத்து நினச்சிட்டு இந்த மாதிரி வைக்கணும். கீழே இதுதான் ரெடி ஆகுது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாயிடும். அதெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீமு, அதை வந்துட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நான் பண்ணிகிட்ருக்கேன்லாம் இந்த மாதிரி பண்ணிடுங்க. நம்ம வந்து எப்போவுமே பசங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்காம இந்த மாதிரி மாற்றி கொடுத்து பார்க்கலாம். லீவ் டைம் வேறு, சம்மரில் வந்து ஜாலியாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பிஸ்கட் பவுடர் இருக்குல்ல, நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல பிஸ்கட் பவுடர், அதை எடுத்து போட்டுக்கலாம். அதை ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு சர்க்கரை தண்ணி அதில் லைட்டாக சேர்த்துக்கிட்டு அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டே இருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டெசர்ட் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் பிஸ்கட் பவுடர் சேர்த்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக போட்டு விடுங்க. இப்போ என் பையன்தான் போட்டுட்ருக்கான். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் அண்ட் கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்